என்ன மணி பத்தாச்சு, இன்னும் கண்மணியை காணா? சின்ன மணி குயிலே, மெல்ல வரும் மயிலே, சின்ன மணி குயிலே, மெல்ல வரும் மயிலே, எங்கே வந்தோடி நாம் போறேன் தேடி, எங்கே ஜோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு எனக்குமே நடி கண்மணி கண்மணி. தம்பி உன் பேர் என்னடா? ஏண்டா இவ்வளோ முட்டாளா நீ? அதான் ஓட்டர கடை மாதிரி சின்ன மணி கோயில சின்ன மணி கோயிலன்னு பாடுறப்ப கூட தெரியல. என் பேர் சின்ன மணின்னு எதுக்குடா வந்திருக்க? உன் பொண்ணு பிறந்த நாளைக்கு நீ தானே பாட சொன்ன. எங்கடா உன் பொண்ணு? சாரி டாடி, சடை பிடிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏடா மடையா, இதெல்லாம் ஒரு ஜடையா? சுருட்டுனா வடை சைஸுக்கு தான் இருக்கு, இதுக்கு இவ்வளோ பில்டப்பா? யூஸ் கவுண்டரல் தா பாரு புள்ள, இது சின்ன கவுண்டர் இல்லை, இது அம்மன் கோயிலுகளுக்கால சின்ன மணி. முதல்ல நீ விஜயகாந்த் வாய்ஸ் பேசு, அதுக்கப்புறம் நீ என்ன விஜயகாந்த் நாங்கள் முடிவு பண்ணுறோம். ஆமாம் மகாராணி, உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்மணி. சின்ன மணி எங்கே வந்தோடி நான் போறேன் தேடி, எங்கே வந்தோடி இல்லாம கேட்டாக்கா பதில் சொல்லாம துப்பு எனக்குமே நடி கண்மணி கண்மணி. டாடி இவ ரொம்ப தீமுறி பிடிச்சவனா இருக்கா, இவன் கிட்ட நான் பாட்டு கத்துக்கணும், என் கிட்ட இவன் கை நீட்டி சம்பள வாங்கணும். ஓகேம்மா, சின்ன மணி இனிமே நீ தான் என் பொண்ணுக்கு பாட்டு கற்று தரணும். பண்ணிக்கு பறக்க கற்றுக் கொடுக்கறதும் உன் பொண்ணுக்கு பாட்டு சொல்லி தரதும் ஒன்று தான். சரி சொல்லி தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? உன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்து தான் பாட்டு கற்றுக்கணும் சொல்லிட்டேன். என்னது இது, மாட்டு கொட்டா இல்லையா? பின்ன ஏஆர்எம் ஸ்டுடியோல உனக்கெல்லாம் சாணி நாத்தத்துல கூட சங்கீதம் வராது. சரியான எனக்கு எவ்வளோ படித்தாலும் இங்கிலீஷே வரல, இப்படியே போனா நான் கண்டிப்பாக இன்ஜினியர் ஆக மாட்டேன். எங்க அப்பா கடன் வாங்கி என்னை படிக்க வைக்கிறாரு. நான் ஸ்கூலில் ஒரு தடவை கூட ஃபெயிலானதில்லை, ஆனால் இப்போ எல்லாத்துலேயுமே நான் ஃபெயிலு.
இது மட்டும் என் வீட்டுக்கு தெரிஞ்சா உயிரோடவே இருக்க கூடாது, நான் உயிரோடவே இருக்க கூடாது. அண்ணே அண்ணே கீச்சேன் வாங்கிக்கோங்க அண்ணே, வெறும் 10 ரூபாய் தெரியாது போல. அண்ணே அண்ணே கீச்சேன் தக்கோழி பரிய 10 ரூபாய் அஸ்தே. கீச்சேன் லே லோ பையா, கீச்சேன் 10 ரூபாய். ஹலோ சார், excuse me, this keychain is purely handmade, only 10 rupees. I can also engrave your good name in this, it will look awesome sir. நீ எத்தனாவது படிச்சிருக்க, எப்படி இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுற? சார் நான் 4வது தான் படிச்சிருக்கேன். இங்க இங்கிலீஷ் காரங்க நிறைய பேர் வந்துட்டு போறாங்கல்ல, அதான் உங்க பேசுறத கேட்டு கேட்டு நானும் பேசி பழகிட்டேன். சார் இங்கிலீஷ் மட்டும் இல்ல, எனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். அப்பா இங்கிலீஷ் நீ இவ்வளவு ஈஸியா கத்துக்கிட்ட? அண்ணே இங்கிலீஷ்ல சப்ப மட்டனே, அதை உடனே ஒரே ஒரு கீச்சைன் வாங்கிக்கோங்க அண்ணே. ஒரு நிமிஷமா, நானே எடுத்துக்கிட்டேன். எதை பார்த்து Students can enroll their names for inter-college paper presentation on nanotechnology and mechatronics. The next paper is going to be presented by Mr. Marimuthu, first year mechatronics. Malla enna tha pesa pora? Marimuthu, student from first year mechatronics. Very good morning to one and all. Today I am present a paper on ocean electricity. My seniors Vicky and Reshma and the little girl who sells seashell in Mahabalipuram for motivating me. They made me understand English is a just language, not a knowledge. Thank you friends.